அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலேஸ்வல் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் 5000 சப்ஸ்கிரைபர் தந்து நம்மளோட இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த இன்றைக்கி பார்க்க போகிற பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு என்னுடைய வண்டி கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. இது வெகு நாட்கள் பயன்படுத்தப்படாத வண்டி. இந்த வண்டியில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. விசாரித்ததில் புதுசு தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் கார்பரேட்டர் நமக்கு கொரியரில் வந்த நிலை. இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முறையில் முதல் முறையாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறோம். அது மேலே கெரசின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறோம். வாட்டர் வாஷ் பண்ண பிறகு இதை பிரிக்க போகிறோம். பிரித்து உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்கள், உள்ள மாய்ஸ்டர் மாதிரி நிறையா படிமண்கள் இருக்குது. அதே மாதிரி கார்பரேட்டர் கப்புலையும் நிறையா அழுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜெட்டிலலாம் நிறையா மாய்ஸ்டர் இருக்குது. இந்த நிலையில் இருந்ததுன்னா வண்டி இயங்கிறது ரொம்ப கடினம். வண்டி ஸ்டார்ட் ஆனால் கூட உடனே ஆஃப் ஆகிடும். ஏர் ஸ்க்ரூ, ஓரிங், ஜெட்டு, ஃப்ளோட் நீடில் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இந்த நிலையில் இருக்கிறத நம்ம இப்போ சுத்தம் செய்ய போகிறோம். நம்மளுடைய முறைப்படி சுத்தம் செய்ய போகிறோம். சுத்தம் செய்த பிறகு இதை செட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முறை. இது எப்படி செய்யணுங்கிறத நம்மளுடைய சேனலான ஆலேஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன். இப்படி இருந்தால் கார்பரேட்டரை இந்தளவுக்கு சுத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறேன். இப்போது நம்ம சுத்தம் செய்த பிறகு ஜெட்டெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். கார்பரேட்டர் எப்படி இருந்தால் கார்பரேட்டர் எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தவங்க வெளியூரில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வண்டியில் ஃப்ளோட் மற்றும் ஃப்ளோட் நீடில் மாற்ற வேண்டிய சூழல் இருந்துச்சு. அது ரெண்டுமே மாற்றி புதுசாக ஒரிஜினலாக வாங்கி போட்டு செட் பண்ணியிருக்கிறேன். செட் செய்த பிறகு அந்த கார்பரேட்டர் நிலை எப்படி இருக்குது. ஒரு புது கார்பரேட்டர் அளவுக்கு இதை சுத்தம் செஞ்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக சுத்தம் செய்ய கொடுக்கப்பட்ட நண்பருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, மற்றும் இது மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். சுத்தம் செய்யப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய கார்பரேட்டர் நிலை. அது மட்டுமல்லாது, 5000 சப்ஸ்கிரைபர்களை நமக்கு கொடுத்த நம்மளோடு இணைந்திருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.